இட்லி ரைஸ் வந்து இந்த கப்பில் வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி தலை தட்டி 5 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஒரு 6 hours நல்லா ஊறணும் நமக்கு. ஒரு டம்ளர் உளுந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். தலை தட்டி எடுத்துக்கோங்க, இவ்வளோ போதும். உளுந்து இவ்வளவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஜவ்வரிசி வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்தேன். இது ரைஸ் கூட நம்ம போட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறேன். 6 hours கழித்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லிக்கு நம்ம அரைச்சிடலாம். அரிசி உளுந்து வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்தில் வந்து 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். உளுந்து வந்து நல்லா பொங்கி வரணும், அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைஞ்சாலும் உளுந்து பொங்காது. கொஞ்சம் அரையட்டும், மூடி வச்சுருவேன். ஓரத்துலலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் 1/4 டம்ளர் கொஞ்சம் கட்டியாக இருக்கு இல்லையா, இப்போ வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உளுந்து அரைகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அரிசியும் 20 நிமிஷம் தான். 40 நிமிஷத்தில் நம்ம இட்லிக்கு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தண்ணி நம்ம 1/4 டம்ளர் ஊற்றிருக்கோம் இல்லையா, மூடி வச்சு நம்ம அரைட்டோம். இப்போ நல்லா பொங்கி அரைஞ்சி வருது பார்த்தீங்களா. ஊற்றுலாம் இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணியாக பண்ணிக்கிறேன். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்குல்ல. இப்போ நம்ம இதை எடுத்துக்கணும். இது நம்ம தண்ணியில் போட்டோம்னா ஃப்ளோட் ஆகும். அப்போ நம்ம உளுந்து அரைஞ்சிட்டுன்னு இருக்கோம். இந்த உளுந்தை மாற்றி வச்சுட்டு நம்ம அரிசி அடுத்தது போட்டுக்கலாம். எடுத்துட்டு இப்போ அரிசி அரைய போட்டிருக்கோம். அரிசி நல்லா அரையட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டோம் மாவில். இப்போ இதில் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு அரை இது நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது 8 hours நம்ம வந்து புளிக்க வைக்கணும். அப்போ நம்ம பொங்கி வர்றோம். அந்த 8 hours நம்ம புளிக்க வச்சு இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.